வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு உற்சாகமான காலை பொழுதில் ஸ்ரீலங்காவின் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து வெளியாகும் பத்திரிகைகளின் செய்திகளை வழங்கும் பத்திரிகை பார்வை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். அந்த வகையில் கொழும்பிலிருந்து வெளியாகும் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தமிழ் ஈழமா ஒற்றையாட்சியா, தேர்தல் தீர்மானிக்கும். கடவத்தையில் முன்னாள் ஜனாதிபதி, தமிழ் ஈழமா ஒற்றையாட்சியா இலங்கையா என்பதை தீர்மானிக்கும் தேர்தலாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அமைய உள்ளது. எனவே நாடு இரண்டாக பிளவுபடுவதற்கு நாம் எதிரானவர்கள் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் ஒவ்வொருவரும் தமது வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாயிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, ஜனாதிபதிகள் பாவித்த வாகனங்கள் மூழ்கடிக்கப்படும். அதாவது, முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் ஏனைய அதிகாரமிக்க அரசியல்வாதிகளால் பாவிக்கப்பட்ட குண்டு துளைக்காத 25 ஆடம்பர வாகனங்களை கொழும்பு துறைமுகத்துக்கு அப்பால் உள்ள ஆழ்கடலில் மூழ்கடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இவ்வாறு கடலில் மூழ்கடிக்க தீர்மானித்துள்ள வாகனங்களில் சிலவற்றை திருத்துவதற்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும் என்பதால் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாயிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, பிணைமுறை மோசடி விவகாரம், அவசர கூட்டத்துக்கு சபாநாயகர் அழைப்பு. அதாவது, மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பாக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை மீது விவாதம் நடத்துவதற்கு உடனடியாக பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டும் என ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி மற்றும் ஜேவிபி விடுத்த வேண்டுகோள் குறித்து ஆராய்வதற்கு சபாநாயகர் கரு ஜெயசூரிய 9 தொகுதி செவ்வாய்க்கிழமை கட்சித் தலைவர்கள் கூட்டம் ஒன்றை அழைப்பு விடுத்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாயிருக்கின்றது. ஆம் நேர்களே, இவைகளை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகள் அமைந்ததென. தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக, பாராளுமன்றம் அவசரமாக கூட்டப்படும் சாத்தியம், கட்சித் தலைவர்களுடன் சபாநாயகர் செவ்வாய் என்று விசேட சந்திப்பு என்கின்ற செய்தியே இன்றைய தினக்குரல் பத்திரிகை பிரதான செய்தியாக பிரசுரித்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, கூட்டமைப்பு வேட்பாளர்கள் மீது தாக்குதல், சாவகச்சேரியில் சம்பவம். அதாவது, யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் ஒருவர் மீது நேற்று சனிக்கிழமை காலை கடும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நகரசபையின் முன்னாள் உறுப்பினரும் நகரசபைக்காக தற்போதைய வேட்பாளருமான காசிலிங்கம் சற்குணதேவன் மீது இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாயிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, ஆணைக்குழுவில் அறிக்கை தவறானது, ரவி கடும் சாடல். அதாவது, மத்திய வங்கி பிணைமுறை கொடுக்கல் வாங்கல்களில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்ற மோசடிகள் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டுள்ள விசாரணை அறிக்கையின் உண்மை எதுவும் இல்லை எனவும், அதில் இருப்பவை அனைத்தும் தவறானவை எனவும் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் என்று அவருடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி பிரசுரமாயிருக்கின்றது. இவைகளே இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள் அமைந்திருந்தன. தொடர்ந்தும் சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக, தமிழரின் அபிலாஷைகளை வென்றெடுக்கும் வகையில் தேர்தல் முடிவு அமைய வேண்டும், வடக்கு கிழக்கு மக்களிடம் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் கோரிக்கை என்று சம்பந்தனுடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி பிரசுரமாயிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, மோசடியாளர்களை தண்டிக்க புதிய சட்டம் உருவாக்க வேண்டும், ஜனாதிபதியிடம் பல கட்சிகள் வலியுறுத்துகின்றன என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் புகைப்படத்தோடு செய்தி ஒன்று பிரசுரமாயிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, மஹிந்தவுக்கு பொறி, பிரதமருக்கு எதிராக பிரேரணை வந்தால் திருப்பி அடிக்க அதிரடி அரசியல் வியூகம் என்று மஹிந்த ராஜபக்சவின் புகைப்படத்தோடு செய்தி ஒன்று பிரசுரமாயிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, தமிழ் மக்களின் அபிலாஷைகளை அடகு வைக்க மாட்டோம், கிழக்கில் ஹக்கீம் உறுதி என்று ஹக்கீமின் புகைப்படத்தோடும் செய்தி ஒன்று பிரசுரமாயிருக்கின்றது. மற்றொரு பிரதான செய்தியாக, கூட்டணி தர்மத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி செயற்பட வேண்டும், எங்களின் பொறுமையை சோதிக்க வேண்டாம், அமைச்சர் ஹபீர் ஹாஷிம் மீது மனு பாச்சல் என்று இவருடைய புகைப்படத்தை தாங்கியவராக அந்த செய்தி பிரசுரமாயிருக்கின்றது. ஆம் நேர்களே, இவைகளை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்திகள் அமைந்திருந்தன. தொடர்ந்தும் வார இறுதி பத்திரிகையான சண்டே டைம்ஸ் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக, ஸ்ரீலங்காவில் உர நெருக்கடி, பாகிஸ்தானின் உதவியுடன் அது நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்று செய்தி ஒன்றை இன்றைய சண்டே டைம்ஸ் பத்திரிகை பிரதான செய்தியாக பிரசுரித்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, ஸ்ரீலங்காவுக்கு வருகை தருகின்ற தனியார் மயப்படுத்தப்பட்ட ஜெட்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது என்கின்ற செய்தி ஒன்றும் இன்றைய கட்டமிடப்பட்ட செய்தியாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை பிரதான செய்தியாக பிரசுரித்திருக்கின்றது. இவைகளே இன்றைய கொழும்பிலிருந்து வெளியாகும் பத்திரிகைகளின் செய்திகளாக அமைந்திருந்தன. தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருப்போம். வணக்கம் அன்புறவர்களே, இன்றும் கூட நாளிதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒன்றும் இலங்கையின் வடபகுதியிலே இருந்து வெளிவரக்கூடிய பிரதான நாளிதழ்களான உதயன், வலம்புரி, தினக்குரல் ஆகிய நாளிதழ்கள் எமது பார்வைக்காக கிடைத்திருக்கின்றன. அவற்றிலே முதலில் நாம் உதயன் நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால், கூட்டமைப்புக்கான ஆதரவு சரிந்தால் புதிய அரசமைப்பு நிறைவேறாது, மக்கள் சிந்திக்க வேண்டும் என சுமந்திரன் எம்பி சுட்டிக்காட்டு. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான மக்கள் ஆதரவு சரிந்துவிட்டது என்ற செய்தி பிப்ரவரி 11 தேதி வருமாக இருந்தால் புதிய அரசமைப்பை நிறைவேற்ற முடியாது போகும். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மக்கள் கொடுத்திருந்த ஆணையை மக்கள் மீள வாங்கிவிட்டார்கள் என்ற செய்தி வரக்கூடும் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. பொல்லாதது கூறுகின்றார் வடக்கு முதலமைச்சர், தமிழரசு கட்சியின் செயலாளர் துரைராஜ சிங்கம் பதில். ரணிலை சீண்டினால் மஹிந்தவுக்கு செக், வேட்பாளர் மீது கடும் தாக்குதல்,
சந்தேக நபர் கைது என்ற தலைப்பில் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்கு சேகரிப்புக்கு சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் ஒருவர் வீட்டு வளம் ஒன்றில் மது போதையில் இருந்தவரால் தாக்கப்பட்டார். இந்த சம்பவம் நேற்று காலை சாவகச்சேரி சிவன் கோவில் அருகே நடந்துள்ளது. 3 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் சிக்கியது. வல்வெட்டித்துறையினே அதிர்ச்சி சம்பவம். கடற்படை தளம் அமைப்பதற்கு முல்லையிலே 671 ஏக்கர் காணி. அரசின் திட்டம் அம்பலமானது. முல்லைத்தீவில் கடற்படை தளத்தை அமைப்பதற்கு 671 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த திட்டமிட்டுள்ளது என்று அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்டிருந்த வினாவுக்கு காடி மற்றும் நாடாளுமன்ற மறுசீரமைப்பு அமைச்சின் மேல்நிலை செயலாளர் தயாரத்தின் வழங்கிய பதிலேயே இந்த காணி சுவகரிப்பு திட்டம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பட்டம் விடச் சென்ற சிறுவன் கிணற்றில் சடலமாக அமைப்பு. ஆவரங்காலிலே சுகம். 11 வயது சிறுவன் தோட்டக்கிணறு ஒன்றில் இருந்து உயிரற்ற நிலையிலே மீட்கப்பட்டுள்ளான். இந்த சம்பவம் அச்சுவேலி ஆவரங்காலிலே நடந்துள்ளது. அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் லிசான் என்கின்ற 11 வயது சிறுவனே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இனி நாங்கள் வலம்புரி நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், ரணிலுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு சுதந்திர கட்சி ஆதரவு வழங்காது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவு வழங்காது என சுதந்திர கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்தை எவ்வாறு அபிவிருத்தி செய்வது? தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் யாழ் 2020 வெளியீடு. படப்பரசு வென்றதாக போசகரிடம் மோசடி. படத்தையும் மோதிரத்தையும் இழந்த பரிதாபம். 10 லட்சம் ரூபாய் படப்பரிசை வென்றுள்ளதாக தெரிவித்து போசகர் ஒருவரிடம் பட மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் ஒன்று பருத்தித்துறை மாதனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த போசகருக்கு நேற்று காலை தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளது. அதிலே உரையாடிய நபர் தான் டயலாக் நிறுவனத்திலே இருந்து அழைப்பை மேற்கொண்டிருப்பதாகவும், நீங்கள் 10 லட்சம் ரூபாய் பணப்பரிசை வென்றுள்ளீர்கள், அதற்கு வரியாக 50,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்து இந்த மோசடி ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. திட்டம் தயார், ரணிலை அகற்றி சஜித் பிரதமர் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், சர்வதேசத்தை வென்றுள்ளதாக நல்லாட்சி கூறுவது நகைப்புக்குரியது கோட்டாபாய கூறுகின்றார் போன்ற தலைப்பிலான செய்திகள் வலம்புரி நாளிதழிலே பிரசுரமாக இருக்கின்றது. இனி திறக்குரல் நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், பிரிட்டன் அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடனான வடக்கு முதல்வர் சந்திப்பு திட்டமிட்டு தடுக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்திலே எவ்வாறான முதலீடுகளை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பிலே ஆராய்வதற்காக நேற்று யாழ்ப்பாணம் வருகின்ற பிரிட்டன் அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவினர் வடக்கு முதலமைச்சருடனான சந்திப்பு திட்டமிட்டே தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராய்வதற்காக பிரிட்டன் அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கடந்த வியாழக்கிழமை இலங்கை வருகிறது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தது என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பிரிட்டன் நாடாளுமன்ற குழு நேற்று யாழ்ப்பாணம் விஜயம் வடக்கு ஆளுநர் ராணுவ தளபதியுடன் சந்திப்பு. மற்றொரு செய்தியாக, 209 ஓட்டங்களில் சுருண்டது இந்தியா. மைத்ரியின் அதிரடி நெருக்கடிக்குள் ரணில். தமிழ் மக்களுக்கு புத்தாண்டு பலன் எப்படி போன்ற தலைப்பிட்ட செய்திகளும், சிங்கள மக்களின் அச்சம் நீங்கவே ஒற்றை ஆட்சிக்கு இணங்கினோம், அதிகாரங்களை விட்டுக்கொண்டோம். பாடகர சபையை கைப்பற்றினால் 2020 அழகிய யாழ்ப்பாணம். தமிழ் தேசிய மக்களில் முன்னணி வேயர் வேட்பாளர் மணி. பாராளுமன்றம் அவசரமாக கூட்டப்படும் சாத்தியம். கட்சித் தலைவர்களுடன் சபாநாயகர் செவ்வாய் அன்று விசேட சந்திப்பு. பிரிந்து சென்ற தம்பதிகளை இணைக்க சூனியம் வைத்தவர் நையப்படைப்பு போன்ற தலைப்பிலான செய்திகள் தினக்குரல் நாளிதழிலே பிரசுரமாக இருக்கின்றது. நல்லது அன்பர்களே, இத்துடன் இன்றைய நாளிதழ்களின் பார்வையை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.